வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைக்கு மத்திய அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு, அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடாளுமன்றத்தில் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் தொடர்பாக உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு நுகர்வோர் விவகாரம் உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் சத்வி நிரஞ்சன் ஜோதி அவர்கள் பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், நாடு முழுவதும் 23 கோடியே 63 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களில் 21 கோடியே 92 லட்சம் பேர், அதாவது 92.8% பேர் தங்களது ரேஷன் அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைத்துள்ளதாக தெரிவித்தார். 2020-2021 இடைப்பட்ட காலங்களில் மத்திய அரசின் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை செயல்படுத்த மாநிலங்களுக்கு கூடுதலாக கடன் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதன்படி தமிழ்நாட்டிற்கு 8,843 கோடி ரூபாய் அளவுக்கு வெளிச்சந்தைகள் மூலம் கூடுதல் கடன் பெற ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மொத்தமாக 17 மாநிலங்களுக்கு 37,600 கோடி ரூபாய் வெளிச்சந்தையிலிருந்து இந்த திட்டத்துக்காக கடன் வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அனுமதி அளித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.